அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்மனை இந்த பதிவில் ஆஷா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய MO5 அப்படிங்கிற கேரள மாநிலத்தோட நெல் ரக வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஷா MO5 இந்த நெல் ரகம் கேரள மாநிலத்தில் விளைவிக்கக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. இந்த நெல் ரகம் 115 120 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுத்தர மோட்டார் ரக வகை சார்ந்ததாகவும், அரிசி நிறத்தை பொறுத்த வரைக்கும் சிவப்பு நிறத்தில் காணப்படக்கூடியதாகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல் ரகம் குட்டை நாட்டின் இரு பருவங்களுக்கும் ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இருக்குங்க. அதோடு மட்டுமல்லாமல் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாகவும் இருக்குங்க. பிரவுன் செடி காப்பரை தாங்கி வளரக்கூடிய ஒரு முக்கியமான பண்பையும் பெற்றிருக்குங்க. இந்த நெல் ரகம் மிக குறுகிய நாட்களில் நிறைந்த மகசூலை தரக்கூடிய ஒரு முக்கியமான பண்பையும் பெற்றிருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 5000 கிலோலேருந்து 6000 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க. அவ்வளோதான் இந்த ஆசா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய MO5 அப்படிங்கிற நெல் ரகம் பற்றிய தகவல்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெல் ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உழவர்களே.